நாட்டில் அரிசி, சீனி மற்றும் பருப்பு போன்றவற்றின் விலைகள் உயர்வடையும் சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கொள்கலன் போக்குவரத்து கட்டணங்கள் உயர்வடைவதனால் இவ்வாறு பொருட்களின் விலைகள் உயரும் என தெரிவிக்கப்படுகிறது. கொள்கலன் போக்குவரத்து தொடர்பில் நிர்ணயிக்கப்பட்டிருந்த வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் கொள்கலன் போக்குவரத்து நிறுவனங்கள் தன்னிச்சையாக கட்டணங்களை நிர்ணயம் செய்வதாக தெரிவிக்கப்படுகிறது. 20 அடி நீளமான கொள்கலன் ஒன்றை போக்குவரத்து செய்ய 80,000 ரூபாய் அறவீடு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2017 அப்போதைய துறைமுகங்கள் அமைச்சர் மஹிந்த சமரசிங்கவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. இதனூடாக கொள்கலன் போக்குவரத்து தொடர்பில் கட்டணங்கள் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனினும் கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி கொள்கலன்களுக்கான கட்டண நிர்ணயம் குறித்து வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. வர்த்தமானி அறிவித்தல் ரத்து காரணமாக இறக்குமதியாளர்கள் இந்த கட்டணங்களை ஏற்க நேரிட்டுள்ளதாகவும் இதன் சுமை நுகர்வோரையே சென்றடையும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அன்றாடம் மக்கள் குழவனவு செய்யும் சீனி, அரிசி மற்றும் பருப்பு போன்ற பொருட்களின் விலைகளில் இந்த போக்குவரத்து கட்டணங்கள் சாக்கம் செலுத்தும் என தெரிவிக்கப்படுகிறது. இனி வரக்கூடிய வாரங்களில் இது நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது.